குழந்தை வளர்ப்பில் ஒவ்வொரு நாளும் நாம் கற்றுக்கொள்ளவும் கற்றுக் கொடுக்கவும் ஏராளமான விஷயங்கள் உள்ளன. வீட்டில் நாம் என்ன பேசுகிறோமோ அதுவே நமது குழந்தைகளின் மனதில் எண்ணங்களாக பதியும். எனவே நமது குழந்தைகளிடம் பேசக்கூடாத வார்த்தைகள் என்று சில உண்டு. அதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். எந்த சூழ்நிலையிலும் நீ ஒரு கெட்ட பையன் அல்லது பெண் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. குழந்தைகள் எதையும் முழுமையாக நம்பும் மனநிலை கொண்டவர்கள். அவர்கள் தவறே செய்துவிட்டாலும் குற்றவாளியாக்கும் வார்த்தையை சொல்லக்கூடாது. அதற்கு மாறாக, நீ ரொம்ப நல்ல பையனாச்ச, இப்படி நடந்துக்கலாமா, இதனால் மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க தெரியுமா என பக்குவமாக பேசி நல்லது கெட்டதை புரிய வைக்க வேண்டும். நீ உன் சகோதரன் அல்லது சகோதரி மாதிரி இல்லை என்ற ஒப்பீடும் வேண்டாம். உலகில் யாருமே பயனற்றவர்கள் கிடையாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். மற்றவர்களோடு ஒப்பீடு செய்யும் போது சகோதர சகோதரிகளின் மீது வெறுப்பும் பொறாமையும் ஏற்படும். வாழ்வில் பெரிதாக தோல்வி அடைந்ததாக நினைப்பார்கள். இது சக குழந்தைகளிடையே பிரச்சனையை ஏற்படுத்தும். எதற்கெடுத்தாலும் நோ சொல்லாதீர்கள். ஒரு விஷயத்தை குழந்தை கேட்கும் போது இல்லை, முடியாது, நோ போன்ற வார்த்தைகளை சட்டென பயன்படுத்தாதீர்கள். இந்த வார்த்தைகள் பெற்றோர் மீதான நம்பிக்கையை குறைக்கும். குழந்தை கேட்கும் விஷயத்தில் உடன்பாடு இல்லை என்றால் அப்புறம் பார்க்கலாம், இது தேவையற்றது என விளக்குங்கள். என்னோடு பேசாதே என்ற வார்த்தை வேண்டாம். பேசுதல் அரவணைத்தல் மூலமே பெற்றோர் குழந்தைகள் பிணைப்பு பலப்படுகிறது. எனவே என்னோடு பேசாதே என முகத்தில் அடிப்பது போல பேச்சை துண்டிக்காதீர்கள். குழந்தைகள் மனதில் உள்ள விஷயங்களை தயக்கமின்றி பகிர்ந்து கொள்ளவும் விவாதிக்கவும் அனுமதியுங்கள். அதில் உடன்பாடு இல்லாத விஷயங்களை உங்கள் பேச்சு, வார்த்தை, முக பாவங்களால் வெளிப்படுத்துங்கள். பெற்றோர்களை முழுமையாக புரிந்து கொள்ளும் வரை குழந்தைகளிடம் பேசுங்கள். குழந்தைகள் பேசுவதை கவனியுங்கள். குழந்தைகளுடன் கோபமாக பேசுவது விவாதிப்பதை தவிர்த்து உன் வார்த்தைகளால் அப்செட் ஆகிவிட்டேன் என சொல்லுங்கள். இதன் மூலம் உங்களுடன் எப்படி பேச வேண்டும் என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்வார்கள். பையன்கள் இதை செய்யக்கூடாது, பெண்கள் அதை செய்யக்கூடாது என சொல்லக்கூடாது. குழந்தைகள் பாலின வேறுபாடின்றி வளர்வது பல சமூக பிரச்சனைகளை குறைக்கும். வளரும் பருவத்தில் பாலின ரீதியான விதிமுறைகளை வகுக்கக்கூடாது. இரு பாலின குழந்தைகளையும் சமமாக பாவிக்க வேண்டும். இது பெண்களுக்கான வேலை, இது பையன்களுக்கான வேலை என பிரிக்க கூடாது. வீட்டு வேலையில் ஆரம்பித்து அனைத்தையும் இரு பாலினத்தவரும் கற்றுக்கொள்ள தெரிந்து கொள்ள வாய்ப்பு அளியுங்கள். அப்பா வரட்டும், உனக்கு இருக்கு, உங்க மிஸ்கிட்ட சொல்லிடுறேன் போன்ற வார்த்தைகள் கூடாது. குறிப்பாக அம்மாக்கள் அடிக்கடி இப்படி சொல்வார்கள். இது தாயின் இயலாமையின் வெளிப்பாடு. ஆசிரியரையும் அப்பாவையும் பயமுறுத்தும் பிம்பமாக உருவாக்குவது அவர்கள் மீது பயத்தையும் வெறுப்பையும் ஏற்படுத்தும். ஒவ்வொரு நாளும் பயத்துடன் கழிக்கும் சூழலை குழந்தைகளுக்கு உருவாக்காதீர்கள். குழந்தைகள் தவறு செய்யும் போது அந்த விஷயத்தை அப்பாவிடம் அவர்களை தெரியப்படுத்தி திருத்திக் கொள்ள அனுமதியுங்கள். உன்ன மாதிரி ஒரு பிள்ளையை யாருக்குமே பிடிக்காது, யாருமே உன்னை வச்சுக்க மாட்டாங்க போன்ற வார்த்தைகள் கூடவே கூடாது. எடுத்துக்காட்டாக, குழந்தைகள் வீட்டில் விளையாடும் போது அதிக சத்தத்தை ஏற்படுத்தினால் கத்தாதே, வெளியே போ என்று நாமும் கத்தாமல் மெதுவாக பேசுங்கள் அல்லது வெளியே விளையாடுங்கள் என்று கூறலாம். உங்கள் குழந்தை சரியாக நடந்து கொள்ளவில்லை என்றால் எதனால் என்பதை ஆராய்ந்து சரி செய்யுங்கள். நன்றி.